வெஜிடபிள் சிக்கன் பொரியல் ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு வீடியோஸ் கூட தவறாமல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் போடுற ரெண்டு பேர் அம்மாயி வீட்டு சமையல் ஸ்ரீஸ் வியூஸ். அவங்களுக்கு வந்து பதிலாக வந்து நான் என்ன கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களோட வீடியோஸ் ரெண்டு வாட்டி முழுசாக வந்து பார்த்துருவேன். ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கான முத்துக்கள் பார்த்தீங்கன்னா அம்மாயி வீட்டு சமையல் ஸ்ரீஸ் வியூ, ஆராத்ய சமையல், மௌனராகம், ராஜீவ், கௌரிஸ் கிச்சன். ஸோ இவங்க அஞ்சு பேருக்குமே என்னோடய ஸ்பெஷல் 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்க ஒன்று விடாமல் நான் என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ சிட்டி கிச்சன், வசீகரன் வர்ஸ், ஹசீன் ஆர்ட், ஆர்டிஸ்ட் சென்னை ஸ்பெஷியல், விபி கணேஷ், தமிழ் டுடே ஸ்பெஷியல், எஸ்ஆர் அம்மு கிச்சன், சுவையோ சுவை. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. போகலாம். ஸோ உண்மை செடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடி தான் இது. அதோட பழங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வயசுலலாம் சாப்பிட்றது உண்டு, இப்போவும் கூட சாப்பிட்றது உண்டு. சிலர் வந்து அந்த செடியை பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன்லேயும் வைக்கிறது உண்டு. ஸோ நம்ம வீட்டில் கிடையாது அந்த செடி. ஸோ அந்த செடி வந்து பார்த்துட்டு வந்துலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்ணி செடி. இதை வந்து உண்ணி முள்ளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, நாயுண்ணி செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாயினோட உடம்புல இருக்கிற உண்ணி மாதிரி இதனோட பழங்கள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அங்கேருந்து நம்மளோட நாட்டில் வந்ததான் இந்த உண்ணி செடி. இது பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்கள்லேயும் ரோடோரங்கள்லையும் இருக்கக்கூடிய செடி தான். இதில் வந்து பல கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு, ஆரஞ்சு, இளம் சிகப்பு, ஊதா, மஞ்சள், இப்படி பல வண்ணங்களில் இருக்குது. இது என்னோடய குட்டி வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இதோட பழங்களை வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அதோட விதைகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அது வயிற்றுக்கு வந்து ப்ராப்ளம் உண்டு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட அந்த பழத்தை வந்து சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு நல்லது, நம்மளோட வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தால் அது போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பூ, இலை, வேர் எல்லாமே, பழம் எல்லாமே வந்து சத்துக்கள் மிகுந்தது தான். இப்போ வந்து இதுலேருந்து பூக்களை ஸோ உண்ணி செடி என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லை. இது வந்து நம்ம நார்மலி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம கார்டனில் வைக்கக்கூடியது எல்லோ இல்லை ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் வைப்பாங்க. ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டனில் வைக்கிறது நல்லது, பூச்சிகள் வராது, அதே மாதிரி கொசு தொல்லை இருக்காது. நம்மளோட வீட்டோட முன்புறத்துல எல்லாம் இது வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ உள்ளவு ஒரு பவர்ஃபுல்லான மிகவும் மூலிகை நிறைஞ்ச ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லது, அதே மாதிரி வெளிப்பூச்சிக்கும் வெளியதுக்கும் நல்லது, அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோ அவ்வளோ அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் மிக்கதான் இந்த உண்ணி செடி. ஸோ இந்த உண்ணி செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பூ வந்து பறிச்சிட்டு வந்தாச்சு.
அதோட பழங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல பழுத்த பழம் நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டோன்னா அதுக்குள்ளாடி வந்து விதை இருக்கும், விதையோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சும்மாவே நம்ம மென்று சாப்பிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற பூ, இலை, காய் எல்லாமே வந்து சத்துக்கள் மிகுந்தது. அதே மாதிரி நான் இலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஆனால் ஆடி போயிடுச்சு. இந்த இலையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயை வச்சு மருந்து கடையிலலாம் விற்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த சூரணமாக வந்து நம்ம வந்து டீ போடுறதுக்கு, ரொம்ப நெருப்பு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது போட்டோம் அப்படின்னா கொசு தொலையிலேருந்து விடுபடலாம். அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து காய்ச்சி தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இலையோட மருத்துவ குணங்கள் பார்த்துடலாம். இந்த இலை வந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிப்பூச்சிக்கு நம்மளுக்கு புண்கள் இருந்ததுன்னா இதை வந்து அரைச்சி போடலாம். அதே மாதிரி மூட்டு வலி இருந்ததுனாலும் இதை வந்து அரைச்சி போடலாம். ஸோ இது வந்து உடம்புக்கும் எடுத்துக்கலாம் வெளிப்பூச்சாகவும். அதே மாதிரி இதை வந்து காய வச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது வந்து கொசு தொலையிலேருந்து விடுபடலாம். ஸோ அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்ததான் இதோட இலை. இது பார்த்தீங்கன்னா இதோட காய், இதோட காயை வந்து சாப்பிட்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலிகள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சும்மா கூட நம்ம வந்து மென்று சாப்பிட்றது நல்லது. வயிற்று பிரச்சனைகளுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இதோட பூக்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. இது வந்து கால் வலிக்கு நல்லது. அதே மாதிரி இதை வந்து காயை வச்சு பொடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து காசு நோய்க்கு நல்லது. அதே மாதிரி தோல் வெடிப்புகள் வராமல் இருக்கும். அம்மை, தட்டம்மை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரத்த கொதிப்பு நோய்க்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுரை, சிரங்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளவு சத்துக்கள் மிகுந்ததான் இந்த பூ. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த உண்ணி செடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சத்துக்கள் மிகுந்தது. அதனால் இந்த மாதிரி செடிகள் பார்த்தீங்கன்னா விடாதீங்க. அதில் இருக்கிற காய்களை நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி பூக்களையும் இலைகளையும் ஏதாவது ரெசிபீஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி காய்ச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட கார்டனில் இதே மாதிரி ஒரு செடி வந்து கண்டிப்பாக வளர்க்குறதுக்கு பாருங்கள். உங்களோட கார்டனில் அதே மாதிரி காய்கறிகளெல்லாம் வளர்த்துறீங்க அப்படின்னா அதாவது சுற்றில வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளில் வந்து சுற்றிலும் வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து இருக்கும். அந்த டைமில் வந்து உள்ளாடி வந்து பூச்சிகள் போகாமல் இந்த செடிகள் வந்து பாதுகாக்கும். ஸோ அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்தது, அவ்வளோ அவ்வளவு மருத்துவ குணமிக்க, அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை தான் இந்த உண்ணி செடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட பூ வந்து நிறைய வந்து பறிச்சிட்டு வந்துட்டு. ஸோ இந்த பூ வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் எனக்கு பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். இவ்வளவு பூக்களையும் வந்து பறிச்சு எடுத்தாச்சு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான வந்து பிங்க் கலர்ல இருக்கிற ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பாருங்க உண்ணி பூவை வந்து இந்த மாதிரி பெரிய தண்டு இல்லாம மற்றபடி எடுத்தாச்சு. ஸோ மில்க் ஷேக் பண்றதுக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து மிக்சியில் அழிச்சிடலாம். நான் இதுல வந்து வெள்ளை சக்கரை இன்னைக்கு சேர்க்க போறது கிடையாது, தேன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்க இந்த மாதிரி மைய அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப சர்வ் பண்ணிடலாமா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் மிகுந்ததுனால, அதாவது மருத்துவ குணங்கள் ஒரு மூலிகை செடி ஆனதுனால நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கக்கூடியது. அந்த பூவோட வாசனை வந்து சிலருக்கு பிடிக்காது, அதனால தான் இதில் வந்து பழம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ பழம் சேர்த்தனால அதாவது அந்த பூக்களை பார்த்தீங்கன்னா நம்ம உண்ணி பழம் வந்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அது சிலருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓகே, நீங்கள் பழம் கூட சேர்க்காம நீங்கள் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி
பழம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு மில்க்ஷேக் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உன்னிப்பூ மில்க்ஷேக் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதோட மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இது இந்த மாதிரி பூக்களாகட்டும் பழங்களாகட்டும் சரி இலைகளாகட்டும் சரி நீங்கள் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கார்டனில் கண்டிப்பாக வைங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ, அதாவது உன்னி செடியை பற்றி வீடியோ, அதே மாதிரி உன்னி பூ மில்க்ஷேக் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.